ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி நம்ம வந்து நாசா சுற்றி பார்க்க போகலாம். நாங்கள் வந்து முன்னாடி இன்னொரு ஊரில் இருந்தோம். அங்கேருந்து நாசாக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போல் டிரைவ் ஆகும். நாசா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா ஊர்லேருந்து அத்தை மாமா வந்திருந்தாங்க, அவங்களும் நாசா பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்தோம். இப்போ வந்து நம்ம நாசாக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 1-30 நிமிஷம் போல் தான் ஆகும். அதுக்கப்புறமா நாசா போனதே இல்லை. இப்போ வந்து அலாண்ட்ரா கொஞ்சம் வளர்ந்துட்டா, அதனால் அவளுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால் மறுபடியும் இன்றைக்கி நாசா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து மூனில் உள்ள பீசஸ், அப்புறமா வந்து மார்ஸில் உள்ள கல் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் போய் நம்ம தொட்டு பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். ராக்கெட் பார்க்க போமா? வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே 2 ஜெட் மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். பின்னாடி இருக்கிறது நம்ம மஸ்கனாச்சியோட ராக்கெட்டு, ஸ்பேஸ் எக்ஸ்னு போட்டிருக்காங்க. அவரோட அந்த ஃபால்கன் 9 ராக்கெட் அது. இது ராக்கெட்டோட ஒரு பீஸ். நம்ம மீதி ராக்கெட்டை போய் பார்ப்போமா? உள்ள பார்ப்போம். அது அப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போகாதுடா, ஸ்பேஸ்க்கு போவோம், வேலை வானத்துக்கு போவோம். அப்பாக்கு பிளானட் இருக்கா? என்ன பிளானட்? அப்பாக்கு பிளானட்லாம் இருக்கா? என்ன பிளானட் அப்பாவோட பிளானட்? உள்ள போய் தான் பார்க்கணுமா அப்பா பிளானட் எதுன்னு. உனக்கு என்ன பிளானட் இருக்கு? ப்ளூட்டோ தான் உன் பிளானட்டா? அதே பிளானட்டா பிளானட் இல்லையானே இன்னும் பிரச்சனை நடந்துட்டு இருக்குடா. அதுவே பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஷட்டில். இந்த பிளேனுக்கு மேலே வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது உள்ளே நம்ம வந்து நடந்து போய் பார்க்கலாம், மேலே வரைக்கும் போகலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரப்போ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம டிக்கெட் காமிச்சிட்டே உள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் வந்து ஒரு பெரிய லைன் நிற்கும். அதுக்கு வந்து இன்றைக்கி பரவாயில்ல. உள்ளே நுழைஞ்சதுமே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய திங்ஸ், அப்புறமா அதோட டெமோ பீசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ளே உட்காந்துட்டு தான் அப்படியே அந்த ஸ்பேஸ்லலாம் போய் பார்ப்பாங்க போல இருக்குது. இதிலே படுத்துக்கலாம் போல இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க. ஜாய்ஸ்டிக் வச்சு வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்டியரிங்லாம். மூனில் நடக்கிறப்போ இந்த ஆஸ்ட்ரோநட் ட்ரெஸ் தான், இந்த சூட் தான் போட்டிருந்தாங்களாம். அவ்வளவு ஹெவியா இருக்கு பாக்குறதுக்கே. இது வந்து உண்மையான மீட்டியரைட். அந்த ஸ்பேஸ்ல இருந்து உள்ள அந்த எரிக்கல் அது பார்க்க நல்லா பெருசா பாறாங்கல் மாதிரி இருக்கு, நல்லா சொரசொரப்பா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கும் போல. அப்படியே இந்த சைட்ல வந்து மிஷன் மார்ஸ் அப்படின்னு போட்டுட்டு மார்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு சின்ன கல் வச்சிருக்காங்க. இது வந்து மார்ஸ்ல இருந்து உள்ள கல்லாம். இங்க இருக்கு அந்த சின்ன கல், இங்க இருக்கு மார்ஸ்ல உள்ள கல்லாம். மார்ஸ் தொட்டுட்டோம். இங்க பா, தொட்டியா? அது என்னது? மார்ஸ். இந்த மாதிரி தான் மார்ஸ்ல ஃபுல்லா கரடு முரடா இருக்கும் போல இருக்கு. அங்க உள்ள சர்ஃபேஸ போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. குளிர் காலத்துல இந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஃப்ராஸ்டின்னு போட்டிருக்காங்க. இத ஸ்லீப் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ குட்டியோண்டு இருக்குது. ஹாஸ்டல்லலாம் இப்படி தானே சின்ன சின்ன பெட் இருக்கும். எங்கள் ஹாஸ்டல்லலாம் அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தேவையான சோப்பு சீப்பு ஷாம்புலாம் இருக்குது. பெட்டெல்லாம் கிடையாது, ஏன்னா அவங்களால படுக்க முடியாதுல்ல, படுத்தாலும் அப்படியே பறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்சியூல் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒருத்தவங்களுக்கும் ஸ்லீப் ஸ்டேஷன் மாதிரி உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்கலாம். புக்கு படிக்கிறதுனா படிக்கலாம். அங்கே வந்து ஒரு ஸ்லீப்பிங் பேக் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போனால் நம்ம பறந்து போகாமல் டைட்டாக பிடிச்சி வச்சுருக்குமா இருக்கும். இது வந்து ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற டாய்லெட்டாம். ரொம்ப குட்டியாக இருக்குது. அவங்களால வந்து நிறைய சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல, அதனால வந்து அவங்களோட சாப்பாடு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து டீஹைட்ரேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பார்த்தா ஜெம்ஸ் முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ ஸ்பேஸ்க்கு போறியா? ரைஸ் வந்து ஃபிஷ்ஷோட வச்சுருக்காங்க. எங்கடா அதெல்லாம் எடுக்க முடியாதுடா, இதெல்லாம் எடுக்க முடியாதுடா, வாடா. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குடா. நீ ராக்கெட்ல போறியா? ராக்கெட்ல போறா? நீ ஸ்பேஸ் ஷட்டில்ல போறியா? ஜெம்ஸ் எடுக்க முறமாட்டோம், அது எடுக்க முடியாதுடா, வாடா. ஸ்பெகட்டி வச்சிருக்காங்க, ஓட்ஸ் வச்சிருக்காங்க,
நீ அப்ப ஷட்டல்ல போறியா? சரி வாடா, ஒன்னு ஒரு ராக்கெட்ல ஏத்தி அனுப்புறேன், அப்ப இது தருவாங்க. வா சரியா, வா ஒரு ராக்கெட்ல ஏறி உட்காருவோம். வா ராக்கெட்ல போறியா நீ? ஆமா போ, அனுப்பி விட்டுருவோம் அவளை. நிலாக்கு அப்புறமா மார்ஸ்க்கு போறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி செடிகள் வளர்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதோட டெமோ மாதிரி இங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ராக்கெட் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து சின்ன சின்னதாக ட்ராம் மாதிரி விட்டுருக்காங்க, இதில் ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா சுற்றி காட்டிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. சுற்றி பார்த்து சுற்றி பார்த்து டயர்டாயிட்டாங்க நம்மளோட குட்டி விஞ்ஞானி. ட்ராமில் ஏறியாச்சு, இனி வந்து அவங்க ஒரு ஒரு பிளேஸாக சுற்றி காமிப்பாங்க. ஏண்டா ஏண்டா, இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ட்ராம்ல போனப்போ எடுத்த புகைப்படம். இப்ப வந்து உள்ள வந்து ஒரு ராக்கெட் வச்சிருக்காங்க, உண்மையான ராக்கெட். அதை நம்ம போய் பார்க்க போறோம். பாத்தியா, இது இங்கே பாரு தீ வருது, இது கீழே தான் தீ வரும். தீ வந்து அந்த ஃபோர்ஸ்ல தான் ராக்கெட் மேல போகும். இதுதான் வந்து ராக்கெட்டோட என்ஜின். அந்த இப்படி இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த ராக்கெட் இருக்கும். கீழே வந்து இது வழியாக தான் அந்த ஃபயர் வரும். அந்த ஃபோர்ஸில் தான் ராக்கெட் மேலே போவோம்ல. அந்த இது எக்ஸ்பேண்டிங் கேசஸ். ம், இது வந்து ஒரு பெரிய ராக்கெட். இது வந்து உண்மையான ராக்கெட் தான். வெளியே பார்த்தோம்ல அது மாதிரி பட்டதில் 5 இருக்குது இதில். இது வழியாக தான் அந்த ஃபயர் வந்து அந்த ஃபோர்ஸில் ராக்கெட் ஃப்ரண்ட்டில் போவோம். ராக்கெட்டில் மொத்தம் 3 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்து எரிபொருளாக மண்ணெண்ணையும் லிக்விட் ஆக்சிஜனும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 9700 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா, அப்படியே ஃபாஸ்ட்டாக ஸ்வைங்னு போயிடும். ஸ்டேஜ் ஒன்னையும் ஸ்டேஜ் டூவையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு, இதுலேயும் வந்து ஃபியூல் தான் இருக்கும். இதுவும் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு கீழே விழுந்ததுக்கப்புறமா ஸ்டேஜ் 3 ஆன் ஆகும். இதெல்லாம் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துருமா கீழே தண்ணியில். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 மூணுமே எரிஞ்சு முடிகிறப்போ நம்மளோட லொக்கேஷன் வந்துடும். அப்படியே நம்ம இறங்கிட வேண்டியதுதான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கேப்சியூல் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் வந்து ஆஸ்ட்ரோநெட்லாம் உட்காந்து போவாங்க. இந்த இவ்வளோ மட்டும்தான், அந்த சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அது. கடைசியாக இவ்வளோ பெரிய ராக்கெட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கல அந்த பார்ட் மட்டும்தான் போகும், மீதி எல்லாமே வந்து கீழே விழுந்துடும். போஸ் கொடுக்குறது பாருங்க. எடுத்தாச்சுடா, எடுத்தாச்சுடா, ஃபோட்டோ எடுத்தாச்சு. போது போது. அவள் சிஸ்டர் எல்சா வந்து ப்ளூட்டோ பிளானெட்டில் இருக்காளாம், அதனால இந்த ராக்கெட் எடுத்துகிட்டு அந்த ப்ளூட்டோ பிளானெட்டுக்கு போய் அவள் சிஸ்டர் எல்சாவை பார்க்கணுமா. எந்த பீஸ் பிடிச்சிருக்கு? போத் பீசஸையும் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோமா? எப்படி எடுத்துகிட்டு போவோம்? இவ்வளோ பெரிய ராக்கெட்டில் மொத்தமே 3 பேர் தான் போக முடியுமா? இந்த இதில் தான் உட்காந்து போயிருக்காங்க 3 பேர். அவங்க தான் அந்த 3 பேர். ஒரு ஒரு மிஷன்லேயும் இந்த மாதிரி 3 பேராக போவாங்க. ஏன்னா வந்து அது சின்னதாக தானே இருக்குது, அதனால 3 பேர் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ராக்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, இனி வந்து நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நேற்றுக்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூலஸை கூக்கும்பரை கிளம்பி போனேன். ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாங்க, எல்லா டூரையும் வந்து அதுக்குள்ளே புக் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் சுற்றி காமிக்க முடியல, அதனால திருப்பி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து அலான்றவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பார்க்காத 2 டூர் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். என்னடா சாப்பிட்ட ஸ்கூலில்? டொமேட்டோ சூப்பா? வாயில் இல்லை டொமேட்டோ சூப்பா? மில்கா? சரி, வேற பிரெட்டுமா? சரி, பிரெட்டு, டொமேட்டோ சூப், மில்கா. சரி, ஓகே, தட்ஸ் ஆல். சரி, வாய் தொடச்சிருவோமா? என்ன கல், என்ன ஷேப்ல இருக்கும்? பாயிண்டி பாயிண்டி. ஆ, சரி, பாயிண்டி லைக் ஸ்டார்ஸ். பாயிண்டி பாயிண்டி லைக் ஸ்டார்ஸா? சரி, சன் பக்கத்துல போய் பார்க்கலாமா? சுடாதா? சன் சுடாதாடா? லிட்டில் பிட் தான் சுடுமா. இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து ட்ரிப் வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நம்ம பார்க்காத 2 டூரும் பார்க்க முடியல. அதனால நம்ம வந்து ஏற்கனவே பார்க்காத இடங்கள் கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு.
இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய மாடியூல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிலா ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவாங்களாம். இதில் தான் உட்காந்து போயிருக்காங்க. அந்த இதை பார்த்தாலே அவ்வளோ சின்னதாக இருக்குது. அதில் உட்காரதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். கை கால் கூட விரிச்சுட்டு உட்கார முடியாது போல் இருக்கும், அந்தளவு குட்டியாக இருக்குது. இந்த உட்காந்துருக்காரு, தலைகீழ உட்காந்துருக்காரு. இதுதான் வந்து அப்போலோ 17 கண்ட்ரோல் மாடியூல். இதில் தான் உட்காந்து மூணு பேர் போவாங்கல்ல, அந்த இது தான். இது மூணே மூணு சீட், இவ்வளோ ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. அதை தான் கஷ்டப்பட்டு உட்காந்து போவாங்க பார்த்தியா. இந்த டோர் வழியாக போக முடியுமானே தெரில, அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. நம்மளை மாதிரிப்பட்ட ஆளுங்கள்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ்க்கு. இது வந்து அவங்க மூணில் லேண்ட் ஆனதை வந்து ஒரு செட் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க இங்கே. இதுக்குள்ளே தான் வந்து மூணோட சாம்பிள்லாம் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கதவு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய கதவு. இது வந்து 1972 மூணுலேருந்து கொண்டு வந்த ஒரு ராக், இங்கே வந்து தொடுறதுக்காக வச்சுருக்காங்க பார்வைக்கு. மூணு தொடறியா, நல்லா இருக்காடா மூணு, மூணுக்கு போவோமா, மூணு நல்லா இருக்காடா, மூணையும் தொட்டாச்சு. இதெல்லாமே வந்து மூணுலேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள், ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. இது வந்து நிலாவில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், அப்புறமா வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த சார்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மினரல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. இது வந்து நிலாலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணம், மண்ணே வந்து கொஞ்சம் சிமெண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாக்ஸில் தான் போட்டு, இந்த ட்ரங்க் பட்டி மாதிரி இருக்குல்ல, இதில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அதனால் அதையும் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஒரிஜினல் பாக்ஸாம் இது வந்து, அங்கே உள்ள எலிமெண்ட்ஸாம். அந்த ஆலிவின் அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டதில்லாதது, படித்தது மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. அங்கே ஆக்சிஜன் இல்லாததுனால துரு பிடிக்காதான், அதனால் அதே மாதிரி அப்படியே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் வந்து ஒரு நைட்ரஜன் சாம்பரில் வச்சுருக்காங்க. அதனால் இன்னும் அப்படியே அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மூணில் இருக்கிற மாதிரியே. இவ்வளோ பெரிய டோர் போட்டு பாதுகாத்ததுக்கப்புறமும் ஏதாவது இயற்கை சீற்றங்கள், ஹரிக்கேன் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இதை வந்து இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இது வந்து பழைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்கைலாபோட மாடல். நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது. நானும் வந்து ரொம்ப திக்காக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான்டா பறந்துகிட்டே இருப்பாங்க பார்த்தியா. அங்கே கிராவிட்டி கிடையாது பார்த்தியா, அதனால் எப்போவுமே ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே தான் வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்களாம். நம்ம வந்து ஸ்பேஸில் எப்படி இருக்குமோ அதே செட்டப்பில் இங்கே பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போய் இருக்கக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போவாங்களாம். அங்கே வந்து ஷவர் ஆன் பண்ணி குளிக்க முடியாதுல்ல, தண்ணி வந்து கீழே விழாது, அதனால் வந்து டவலில் தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே துடைப்பாங்களாம். அந்த மாதிரி மேலே ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்காரு. இந்த சைடில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு போட்டிருக்காங்க இதர விஷயங்களுக்கு. கீழே வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேஷன் தூங்குறதுக்கு. ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. இதுதான் வந்து நம்ம போய் பார்த்தா அந்த சாட்டர்ன் 5 ராக்கெட் உள்ளே தான் வச்சுருந்தாங்க, நம்ம போய் பார்த்தோம்ல அது. இது வந்து நம்ம தலை மஸ்கோடது. இன்றைக்கு வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் அப்படியே அந்த ஷேடோவில் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து பிளேன் கவியில் வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியுது. நம்ம வந்து படத்துலலாம் பார்க்குறப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், இப்போ வந்து பார்க்குறப்போ நல்ல பெருசாக தான் இருக்குது. நல்ல பெரிய வீலாக தான் இருக்குது. முன்னாடி வந்து 2 வீல் இருக்குது, பின்னாடி வந்து 16 வீல் இருக்குது. பிளேன் மேலே போகிறப்போ ஒரு லைட்டு தெரியும்ல, அந்த லைட்டு தான் போல இது. அப்போ பயங்கர சூடு. இது வந்து போயிங் 747 ஏர்கிராஃப்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஷட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் தான் வந்து ஸ்பேஸில் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அப்புறமா வந்து ரொட்டேஷனுக்கு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அது வந்து அங்கே போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் டாக் ஆயிரும். ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன், இந்த ஷட்டில் வந்து இந்த மாதிரி போய் டாக் ஆகுது, அட்டாச் ஆகுது. அங்க ஏரோப்ளேன் பார்க்க போமா? ஷட்டில்டா, ஷட்டிலுக்கு போறோம். இந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக இதில் இருக்கிறதெல்லாம் தூக்கியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சேர் மட்டும் வச்சுருக்காங்க, மீதி எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. இதில் வந்து நம்ம சேட்டலைட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோமே. இதில் வந்து சேட்டலைட்டும் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இதில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. கார்கோ மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க, கார்கோ பிளேஸ். இதுதான் வந்து ஏர்லாக். இங்கே தான் வந்துட்டு
உள்ளே வந்து தான் அந்த சூட்டை போட்டுட்டு வெளியே போவாங்க. எல்லாம் வந்து உள்ளே இருக்கிற காற்றெல்லாம் வெளியே போயிடக்கூடாதுல, அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா வெளியே போவாங்க. இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்குது. நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்தோம்ல, அதை விட வந்து இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது, கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டன் அதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து எவ்வளோ சுவிட்ச் இருக்குல்ல பாருங்க, அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு. எவ்வளோ சுவிட்ச் வச்சுருக்காங்க பார்த்தியடா. இன்னும் வந்து ரெண்டு சின்ன டூர் மாதிரி இருக்கும். நம்ம ராக்கெட் போய் பார்த்தோம்ல, அது மாதிரி இன்னும் ரெண்டு இடத்த போய் காமிப்பாங்க, அந்த ஆப்ரேட்டிங் பிளேஸ் போய் காமிப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்மளால் பார்க்க முடியல, அந்த டூர் ரெண்டுமே கிடைக்கல. ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். அதெல்லாம் ரொம்ப டயர்டாக